தல எனக்கு பிடிச்ச நம்பர் என்னன்னு தெரியுமா? எனக்கு ஏழாம் நம்பர் பிடிக்கவே பிடிக்காது. ஆனா நீ என்னைக்கு ஏழாம் நம்பர் போட்ட ஆடனியோ அன்னிலேருந்து ஏழு தான் எனக்கு பிடிச்ச நம்பர். ஏன்னா எனக்கு அவ்வளோ ஒன்று பிடிக்கும். ஒரு சிஎஸ்கே ஃபேனா ஒரு தோனி ஃபேனா ஒரு ஒரு தடவையும் நீ கிரவுண்டுக்கு வரும்போது அந்த அளவுக்கு கத்திருக்கேன் நான். உன்னை பார்க்கும் போதெல்லாம் தன்னறியாம அவ்வளோ கூஸ் பம்ப்ஸ் வரும். ஏன்னா எனக்கு தோனி வந்து அவ்வளோ பிடிக்கும், ஒன்னு அவ்வளோ பிடிக்கும். ஆனால் சமீப காலத்தில் நீ ஆடுற இந்த T20 ஃபார்மேட்டில் உன்னுடைய டிஃபென்சிவ் அப்ரோச்னால மற்ற பேரெல்லாம் கிரிட்டிசிசம் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆஸ் அ தோனி ஃபேனா எனக்கவே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உன்னை பார்த்தா பவுலருக்கெல்லாம் கையே வராது தலை, அவனுக்கெல்லாம் நடுங்குவானுங்க உனக்கு ஓவர் போடுறதுக்கு. ஆனால் இன்னைக்கு ஸ்பின்னர்ஸ் எல்லாம் வந்து உன் விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு அவ்வளோ ஆவலாக இருக்காங்க. ஏன்? உன்னுடைய டிஃபென்சிவ் அப்ரோச். தோனிக்கு வயசாயிடுச்சு, தோனிக்கு பவர் போயிடுச்சு, அவரால்லாம் இனிமேல் கிளியர் பண்ண முடியாது பவுண்டரியை அப்படின்னு யாராவது வந்து எங்ககிட்ட சொன்னால் நான் இல்லை எந்த தோனி ஃபேனாலையும் அதை ஒத்துக்கவே முடியாது. நீ அடிக்கிற ஒவ்வொரு பாலும் நெட் செஷனில் எங்கே போய் விழுதுன்னு எங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு உனக்கு பவரும் டெக்னிக்கும் இந்த வயசுலையும் இருக்குது அப்படின்னா அப்போ நீ வரும்போது மேட்ச்லேயும் நாங்கள் அதே மாதிரி தான் எதிர்பார்க்குறோம். நீ மொதல் பால் சுற்றி டக் ஆனாலும் நாங்கள் அப்பயும் தோனி தான் எங்களுக்கு தலை, தோனி தான் எங்களுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு பேசுவோம். பட் ஆனால் நீ மேட்ச் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு டிஃபென்சிவாக ஆடுறது கொஞ்சமே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு தோனி ஃபேனாக தோனி ஃபேன்ஸ் எல்லாருடைய சார்பாக தோனி அவங்களுக்கு நான் வைக்கிற ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் சாதிக்காதது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அது கேப்டன்சியாக இருந்தாலும் சரி பேட்டிங்காக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட இருக்கிற ட்ராஃபிஸ் அளவுக்கு யாருக்குமே கிடையாது. புதுசாக கடை தான் வைக்கணும். நீங்கள் அந்தளவுக்கு ட்ராஃபிஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க, அந்தளவுக்கு இந்தியாவுக்கு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்கீங்க. லிமிட்டட் ஓவர்ஸில் ஓடிஐயில் உங்களுடைய பேட்டிங்கை எவனாலையும் குறை சொல்ல முடியாது. பட் ஆனால் அந்த ஷார்ட்டர் ஃபார்மேட்டில் நீங்கள் அந்த டிஃபென்சிவ் அப்ரோச்சை கொஞ்சம் மாற்றி பழைய தோனியாக செம்ம அக்ரெசிவாக பேட்ஸ்மேன் இந்த பேட்ஸ்மேனை பார்த்தாலே எப்பா அப்படியே டெரராகணும் பவுலரு, அந்த மாதிரி ஒரு தோனியாக எங்களுக்கு நீங்கள் திரும்பி வரணும், வருவீங்கன்னு நம்புகிறோம்.